Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel, Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு starter recipe தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா யம்மியா இருக்க போகுது. கோபி மஞ்சூரியன். சிம்பிளா ஒரு காலிஃப்ளவர் வாங்கி நல்ல ஒரு கிரேவி கண்டென்ட்ல இந்த ரெசிபியை நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை first time பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell iconயை click பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கோபி எடுத்துர்க்கேன் இத வந்து நல்லா நான் வந்து clean பண்ணிட்டு சுடு தண்ணில போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் இப்ப மேக்னேட் பண்ணிரலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு ஏத்தப்புல salt அப்புறம் கொஞ்சமா chili flakes ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இத வந்து நல்ல ஒரு mix கொடுத்துருங்க நல்ல வந்து கலந்தறணும் கட்டிலாம் இல்லாம நல்ல mix கொடுத்துருங்க மைதா ஆட் பண்ணிருக்கன்றனால கட்டி வர வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு creamy consistency-க்கு நல்ல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு ginger garlic paste ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி clean பண்ணி வச்சிருக்க அந்த கோபிஸ் இருக்கு இல்லீங்களா காலிஃப்ளவர் அத வந்து உள்ள சேர்த்து நல்ல கலந்து விட்டுடுங்க அந்த மேக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபி மேல எல்லா இடத்துலயும் படணும் அப்புறமேட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு corn flour இத ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கட்டி கட்டியா இல்லாம நல்ல ஒரு மசாலா வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கணும் பாருங்க இப்படி இப்ப இந்த மாதிரி கோட் ஆயிருக்கணும் நல்லா அந்த மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இத வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு நம்ம oil ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணிரலாம் ஒரு 15 minutes ஊறினா போதும் நல்ல ஊறினா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு நமக்கு டைம் இல்ல ஊற வைக்கணும்ன்ற परपஸ் இல்ல பட் ஊறினா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இத வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிரலாம் இப்போ இதெல்லாம்மே ப்ளேட்டிங் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எடுக்க போறோம் இப்போ oil ஊத்திட்டு ஃபைனா chop பண்ண garlic அப்புறம் ஃபைனா chop பண்ண ginger இந்த onions பாத்தீங்கனா வந்து நான் வந்து cube cube-ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன் அது உங்களோட விருப்பம் எப்படி உங்களுக்கு தேவையோ நீங்க அப்படி கட் பண்ணிக்கோங்க பட் இப்படி கட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அந்த பாக்க இப்போ அந்த onions வந்து நல்ல transparent ஆயிட்டோம் ஆன பிறகு நான் capsicum எடுத்துர்க்கேன் அதையும் நல்ல cube-cube-ஆ கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுடலாம் கொஞ்சோண்டு ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ்டா இருக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துங்க இல்லாட்டி சேர்த்து தேவையில்ல இது லாஸ்ட் ஆட் பண்ணையில அந்த flavor கிடைக்குமே தவிர்த்து நமக்கு அந்த காரம் அதிகமா இருக்காது அப்புறம் ஒரு 1/2 மூடி வந்து soya sauce அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் tomato ketchup இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது பாத்தீங்கன்னா corn starch நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி தண்ணியில ஊத்தி கரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் அப்பதான் நல்ல ஒரு creamy consistency-க்கு வரும் காரத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு chili sauce ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம இந்த பொரிச்சு வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை உள்ள சேர்த்து நல்ல ஒரு mix கொடுத்துருங்க இதே processல நீங்க chicken செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் இப்போ கரைச்சு வச்சிருக்க அந்த corn starch இருக்கு இல்லீங்களா அதையும் நல்லா உள்ள ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்ல ஒரு க்ரீமியா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வலுவலுன்னு சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இப்போ நம்ம bowl-க்கு மாத்திட்டு garnishing-க்காக கொஞ்சமா வெள்ளை எள்ளு உள்ள சேர்த்துக்கறேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப யம்மியா சூப்பரா இருக்கும்ங்க இது வந்து நார்மல் ghee rice jeera rice Fried rice, இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே சூப்பர்வாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர்வான கோபி மஞ்சூரியன் ரெசிபி சிம்பிளான டைமிங்கில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம Zuha Kitchen-ஐ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்யூ